students, இப்போ நம்ம 10th standard semester syllabusல maths 3rd chapter algebra ல exercise 3.12 ல third problem பார்க்க போறோம் பா. So question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the journey. Question என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பஸ் இருக்குப்பா, அந்த பஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு டெஸ்டினேஷன் டிராவல் பண்ணணும். சரியா, இந்த டெஸ்டினேஷன் வந்து இந்த டெஸ்டினேஷன் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் இந்த டெஸ்டினேஷன் வந்து இந்த டெஸ்டினேஷன் டிராவல் பண்ணுறாங்கப்பா. அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரியா, ஸோ இப்போ இந்த பஸ்ஸை வந்து எக்ஸ்ன்ற ஸ்பீடில் வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னா t hours எடுத்துக்கும். சரி, நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி டிராவல் பண்ற ஸ்பீடை விட 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி டிராவல் பண்ண டைமை விட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஆல்ரெடி டிராவல் பண்ண ஸ்பீட் என்னது, எக்ஸ் ஸ்பீடில் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடை விட 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை விட நீங்கள் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பஸ் இந்த டெஸ்டினேஷன் வந்து இந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி ட்ராவல் பண்ண டைமை விட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரீச் ஆயிருப்பாங்க சொல்கிறாங்கப்பா. ஸோ ஆல்ரெடி ட்ராவல் பண்ண டைம் என்னது, t hours மைனஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடினா என்ன வரும், -30/16 வரும். இந்த 30/16 நான் எதுக்கு எழுதுறேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்குது. சரியா, ஸோ 30 minutes முன்னாடி வந்து ரீச் ஆயிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ -30/16 வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இங்கே 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ எவ்வளோ டைமில் ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னா t -1/2 hours வந்து ரீச் ஆயிருப்பாங்க. இன்கேஸ் express 15 என்ற ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னா இந்த டைமில் ரீச் ஆயிருப்பாங்க. இன்கேஸ் எக்ஸ்ன்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா t hours ரீச் ஆயிருப்பாங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ஜர்னி. ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாங்களா இல்லையா, இந்த எக்ஸ்ன்ற ஸ்பீட் ட்ராவல் பண்ணாங்களா இல்லையா, இந்த எக்ஸுக்குரிய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீட் ஈக்குவேஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பீட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஸ்பீட் ஈக்குவேஷன் என்னது, ஸ்பீட் இஸ் கூட டிஸ்டன்ஸ் பை டைம்னு படிச்சிருப்போம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இந்த பஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ன்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா t hours போய் ரீச் ஆயிருக்கும். சரி, இந்த டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதே டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து express 15 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா t -1/2 hours போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து திரும்பவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குமா இல்லையா? எஸ். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம tஐ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா, ஸோ இந்த டேட்டா உள்ள டிஸ்டன்ஸ் 90, ஸ்பீட் எக்ஸ், டைம் டி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், ஸ்பீட் இஸ் equal to x, distance வந்து 90 divided by time என்னதுப்பா, t hours. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து t நீங்கள் கண்டுபிடிங்கப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா in terms of t எழுதுங்க. ஸோ இந்த t இந்த சைட் கொண்டு வந்துருங்க, இந்த x term இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 90 divided by x is equal to t வருமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டா வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. சரியா, ஸோ இங்கே ஸ்பீட் என்னதுப்பா, x + 15, that's equal to distance குரிய value வனது 90 divided by time குரிய value வனது t -1/2. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த t -1/2 டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வாங்க, இந்த express 15 இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் in terms of t நம்ம எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வரும், t -1/2 is equal to 90 divided by x + 15 வருமா? எஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் in terms of t is equal to என்ன வரும் சொல்லி நீங்கள் எழுதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த -1/2 இந்த சைட் கொண்டு வந்துடணும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், t 90 divided by x + 15 +1/2 வந்துருமா? இந்த -1/2 இந்த பக்கம் போச்சுன்னா எஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு t இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி t இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. இதே ஈக்குவேஷன் நம்பர் 1, இதே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா. சரியா, ஸோ இப்போ இங்கே உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இங்கே உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பாருங்கள் என்ன இருக்குது, t தான் இருக்குது, சேம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 ம் 2 ம் ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 ம் 2 ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா 90 divided by x is equal to 90 divided by x + 15 +1/2 அப்படி சொல்லி வரும். சரியாப்பா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வாங்க. 90 divided by x + 15 இந்த சைட் வந்துச்சு அப்படின்னா -90 divided by x + 15 வந்துடும். சரியாப்பா, that's equal to 1/2. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 டேர்ம் வந்து நீங்கள் என்ன காமனாக எடுக்கலாம்னு சொல்லி பாருங்கள். இந்த 90 காமனாக எடுக்கலாமா? எஸ், நியூமரேட்டரில் உள்ளது நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 1/x - 1/x + 15 இருக்குது. that's equal to 1 by 2. So, in the term, you LCM edunga. So, LCM edukiradhu appadina enarthum pa common ah irukiradhu eduthu eludite micham ulladhu eludunga. Inga rendume edhile common ah illa. So, adanaala micham ulladhu eludunga. X into x plus 15 eludhikonga. So, ipo inga ulla denominator idhum compare pannunga. X oda enna multiply panna x into x plus 15 varum. X plus 15 multiply panna varum. Adha neenga numerator oda multiply pannunga. So, 1 into x plus 15 pannina x plus 15 தான் வரும். சரியா? அதே மாதிரி இங்க உள்ள டினாமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்க. x plus 15 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into x plus 15 வரும். x மல்டிப்ளை பண்ணா வரும். அப்ப நியூமரேட்டரோட நீங்க x மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. 1 into x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x வரும். That's equal to 1/2 னு வரும். சோ இப்ப நம்ம இங்க x x கேன்சல் பண்ணலாமா? + x - x கேன்சல் பண்ணலாம். சோ மிச்சம் என்ன இருக்கு? 90 into 15 divided by x into x plus 15 that's equal to 1/2 னு இருக்கு. So, we will take 2 on the side and x into x plus 15 on the side. So, what is 90 into 15 into 2 is equal to 1 into x plus 15 varuma. 1 into the term panninga in the term dhaan varum. So, ungalku x into x plus 15 dhaan inga varum. So, idha multiply pannunga ungalku enna varum? 15 into 2 multiply pannina 30 varum. Seriya? So, 90 into 30 multiply panna enna varum? 9 3s are 27. Idha 0 0 pottukonga. That's equal to in the x ulla multiply pannunga ungalku enna varum? X into x undu x square varum plus 15x varum. So, appo in the 2700 side kondu vaanga ungalku enna varum? X square plus 15x minus 2700 is equal to 0. So, in the equation factorize panninga appadina x oda value kandupidichiralam. So, naam vandu formula method la factorize panna poren. So, formula method la factorize panna first neenga general equation edhikanum. So, quadratic general equation edhi ax square plus bx plus c is equal to 0. So, in general equation compare panni a oda value, b oda value, c oda value edhunga. X square பக்கத்துல இருக்க term a oda value. இங்க x square பக்கத்துல எதுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம். So, a oda value 1. X பக்கத்துல இருக்கதா b oda value. இங்க என்ன இருக்கு? 15 இருக்கு. So, b oda value 15. Next constant C oda value minus 2700 இருக்கு. So minus 2700 தான் C oda value. So இப்ப நம்ம x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a ஃபார்முலா யூஸ் பண்ணனும் பா. சரியா? So இப்ப இந்த ஃபார்முலால போய் a oda value, b oda value, c oda value சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும்? minus b, b குரிய வேல்யூ என்னது? 15 plus or minus root of b square. So 15 square minus 4ac minus 4 into a kuria value 1, c kuria value minus 2700 divided by 2a. 2 into a kuria value is 1. So multiply panni eludunga enna varum? Minus 15 plus or minus 15 square panna enna varum pa? Inga multiply panni parunga. 5 5s are 25, 7 15 2 to 5 வருது. So, 2 to 5 போட்டுக்குங்கப்பா. So, next, இது multiply பண்ணுங்க. Minus into minus வந்து plus ஆயிரும். 2700 into 4 multiply பண்ணா என்ன வரும்? 27 into 4 பண்ணுங்க. 7 4s are 28. 2 remaining 8, 9, 10. So, 0 போட்டுக்குங்க. So, 10,800 வருதுப்பா. So, இது ரெண்டுத்தையும் multiply பண்ணுங்க அப்படின்னா 10,800 வருது. Divided by 2 into 1 வந்து 2 வரும். இது add பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும்? 10,800 in plus 2 to 5. So, உங்களுக்கு என்ன வரும்? 11025 வருது. So, போட்டுக்குங்க. Minus 15 plus or minus root of 11025 divided by 2 நு வரும். So, இப்ப இதை நீங்கள் square root எடுங்க. So, square root எடுத்தா என்ன வரும்? 11025 square root எடுங்க. பின்னாடிந்து 2 term நீங்கள் group பண்ணிக்குங்கப்பா. சரியா? So, group பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 1 மட்டும் மிச்சருக்கு விட்டுருங்க. So, இப்ப என்ன square பண்ணா 1 வரும் சொல்லி பாருங்க. 1 square பண்ணா 1 வருமா? So, இங்க 1 போட்டு இங்க 1 போட்டு இது 2 1 multiply பண்ணி இங்க போட்டுக்குங்க. So, இப்ப sign change பண்ணுங்க. So, இது cancel ஆயிருமா? So, next இந்த 10 இருக்குங்கப்பா. So, இப்ப இந்த quotient ஓட நீங்கள் 2 multiply பண்ணுங்க. 1 into 2 multiply பண்ணா 2 வரும். சரியா? சோ இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரணும். சரியா? இங்க போடுற நம்பர் நீங்க இங்கேயும் போடுங்க அப்படினா உங்களுக்கு இங்க 10 வரணும். என்ன நம்பர் போட்டா வரும் சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 போடுறேன். சரியா? 1 போட்டு 1 ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா இங்க எனக்கு 21 வரும். இந்த 10 ஐ விட எக்ஸீட் ஆயிருது. சோ அதனால 1 க்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு? 0 இருக்கு. சோ நான் 0 போட்டு 0 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ அப்ப எனக்கு என்ன வரும்? 0 வரும். சோ 0 ன்றது 10 ஐ விட குட்டி நம்பர் தான். சோ அப்ப நான் இங்க 0 போட்டு இங்கேயும் 0 போட்டு இந்த 0 ஓட இந்த 20 மல்டிப்ளை பண்றேன். சோ அப்ப என்ன வரும்? 0 வரும். இப்போ sign change பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? 10 remaining வரும். இந்த 25 அப்படியே இறக்கிக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோஷனோட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 10 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரணும். சரியா? ஸோ அந்த நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1025 உங்களுக்கு வரணும். என்ன நம்பர் போட்டால் வரும் சரி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 போட்டு 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? 5 போட்டு 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 5 சார் 25, 2 ரிமைனிங். ஸோ இங்கே 2 வந்துடும். 1025 வருது. ஸோ இப்போ நான் 5 போட்டு 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1025 வருது. நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணி அப்படின்னா the cancel and 0. So the square root is 105. So minus 15 plus or minus is square root 105 divided by 2. So x value is this. So x value is plus or minus minus 15 plus 105 divided by 2. Inner value is minus 15 minus 105 divided by 2. So, if you solve x value minus 15 plus 105 is 90 divided by 2. So, if you cancel 2 1s are 2, 2 4s are 8, 2 5s are 10. X value is 45. So, if you solve minus 15 minus 105 is minus 120. Minus 120 divided by 2. Cancel 2 1s are 2, 2 6s are 12. X value minus 60. So, x value 45 minus 60. In the question, original speed that is x value. So, x value, 2 value minus 60, 45. Speed is positive value, negative value. So, we negative value neglect positive value consider. So, negative value is minus 60 negative value. So, neglect this value consider. So, original speed is 45 km per hour original speed. So, therefore, the original speed is 45 km per hour. This is the answer.